ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம், நான் சீதா, உங்கள் அனிமேலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன்பால் ஒரு கண்டென்ட் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிராகன்பால் சூப்பர் ரீசன்ட் சாப்டர். இது வரைக்கும் சூப்பர் மாங்காவில் இது வரைக்கும் 101 சாப்டர்ஸ் வந்திருக்கு. இது 102 சாப்டரோட பிரேக் டவுன்னால நான் சொல்ல மாட்டேங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இன்னும் சாப்டர் வரல, லீக்ஸ் எல்லாம் பார்த்தேன். லீக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹைப் அதிகமாயிருச்சு. சரி, இதை பற்றி பேசிடலாம் அப்படின்ட்டு தான். உங்களுக்கு நான் எதை பற்றி பேச போகிறேங்கன்னு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா போன வீடியோ பாருங்கள், நான் இதில் பாப்பப்பில் கொடுக்குறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி அந்த ஃபீல் கொடுக்கும். போன சாப்டர்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசியிருப்போம். இந்த சாப்டர்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு. யார் ஸ்ட்ராங்கஸ்ட்டு, கோகுவா கோஹானா, பார்த்துடலாம். அண்ட் லீக்ஸை வச்சு தான் வீடியோ போடுறதுனால அந்த சாப்டரோட அப்படியே ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்க மாட்டேன். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சாப்டர் எங்கே எண்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகு எர்த்துக்கு வந்துட்டு கோஹான் கோட்டன் ட்ரங்க்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுற மாதிரி முடிச்சிருந்தாங்க. கோகு கோஹானை பார்த்துட்டு, ஹே கோஹான், உன் காய் செம்ம இன்க்ரெடிபிளாக இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கேயும் உன் பவரை காமிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், ஸோ இங்கே வேணாம் வா, நம்ம பீரஸ் பிளானட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட கோஹான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஷாக்கில் நிற்கிறாரு. அதான் புது டெக்னிக் ஏதோ கற்றுக்கிட்டியாமே, நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கோகு சொல்ல, கோஹான் சரி இப்படியே வா அப்படின்னு சொன்னோடனே கோகு இருந்துட்டு சரி சரி போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஃபைட்டிங் அட்டையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமிங்கில் கோகு கோட்டன் ட்ரங்க்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் என்னப்பா இங்கே அப்படிங்கிற மாதிரி. இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும், பட் கோகுக்கு தெரியாதுல்ல. இவங்க இருந்துட்டு சும்மா அண்ணன் கூட விளாடதாங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நழுப்புறாங்க. சரி ரைட்டு, அப்போ நீங்களும் வாங்க வீரஸ் பிளானட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்டையும் சொல்லிட்டு, சரி ஒவ்வொருத்தராக டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு இந்த வண்டியே அப்படியே வீரஸ் பிளானட்டுக்கு டெலிபோர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அண்ட் அந்த வண்டியில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கார்மேன். நம்ம போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தோம், அந்த சூப்பர் ஹீரோஸ் மூவியில் டம்மி பீஸாக வந்துட்டு வரல, அவர் தான். அண்ட் கோஹன் ஃபைனலாக அவரோட பேட்டில் அட்டையருக்கு மாறுறாரு. இது அந்த பிக்கலோவை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு அட்டையர் இருக்கும்ல, அந்த ஐகானிக்கான ஒரு அட்டையர் தான். இப்போ இவங்க எல்லாருமே டெலிபோர்ட் ஆகி பீரஸ் பிளானட்டுக்கு போகிறாங்க. பீரஸ் பிளானட்டுக்கு நம்ம கோஹான் போவார் அப்படிங்கிறது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு முன்னாடி வரைக்கும். இப்போ தான் வந்துட்டு கோஹான் கோட்டன் அண்ட் ட்ரங்க்ஸ் எல்லாருமே போகிறாங்க, செம்மையாக இருக்குது. அண்ட் அங்கே போனால் இன்னொரு ஷாக்கு, அங்கே வெஜிடா அண்ட் பீரஸை தவிர மற்ற எல்லாருமே யோகா பண்ணிகிட்ருக்காங்க. விசு சீலை எல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் அங்கே ப்ரோலியை பார்க்கணுமே, அவர் என்னையா பண்ணுறாரு, சமாஃபந்தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு மீம் மெட்டீரியலாகவே மாறிடும் போல இது. அங்கே இவங்கெல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் வெஜிட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரங்க்ஸோட இன்ட்ராக்ஷன் தான். எங்கே ட்ரங்க்ஸ், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கே அப்படின்னு கேட்க, கோகு தான் எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் கோகு கோஹானை பார்த்துட்டு, நீ சம மாஸ் காட்டின போலியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் அந்த ரெட் ரிப்பன் ஆர்மியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்ல, சரி அடுத்து கோகு சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன வா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாரு. சரிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடலான்ட்டு இருக்கும்போது வெஜிட்டா இருந்துட்டு, எதுக்கு ஃபர்ஸ்ட் நீ போகிற, ஃபர்ஸ்ட் கோஹானும் பாய்ஸ் அவங்க மற்றவங்க கோட்டன் ட்ரங்க்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி வெஜிட்டா சொன்னால் சரி தான், நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கோஹானோட பொட்டன்ஷியலை வெளியில் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கோட்டன் இருந்துட்டு, நான் எங்கள் அண்ணன் கூட சண்டை போட போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. ட்ரங்க்ஸ் இருந்துட்டு, பரவாயில்ல விட்றா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா பார்த்துடலாம் அவரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோன்னா எங்கள் அண்ணனை தோக்கெடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கோட்டன் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் செம கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க போலியப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோஹான் சொல்லிட்டு, சரின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோஹான் சூப்பர் சைனாக மாறுறாரு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, இவங்களால் ஒன்றுமே பண்ண முடில. அண்ட் ரைட்டு, இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் சைனா மாதிரி கோஹான் அடிக்க போகிறாங்க. அண்ட் அங்கே ட்ரங்க்ஸ் அண்ட் கோஹான் சண்டை போடும்போது எனக்கு உடனே அந்த பழைய ஞாபகங்கள் தாங்க வந்துச்சு. ஃப்யூச்சர் டைம்லைனில் எப்படி கோஹான் தானே வந்துட்டு நம்ம ட்ரங்க்ஸோட மாஸ்டர், ஸோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. சரி இது இழுக்கும் போல் நானும் கொஞ்சம் சீரியஸாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஹான் வந்துட்டு அல்டிமேட் ஃபார்முக்கு மாறுறாரு. இதை பார்த்துட்டு உடனே கோட்டன் இருந்துட்டு, அல்டிமேட் ஃபார்முக்கு மாறுறதால ரொம்ப சீட்டிங்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அல்டிமேட்டா, அல்டிமேட்னா அப்படின்னு கோஹான் கேட்குறாரு. நீ மாறிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட பேர் தான் அப்படின்ட்டு, இது வரைக்கும் அதோட பேர் தெரில அதனால் நானாக இந்த பேர் வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கோட்டனு. அண்ட் இங்கே தான் ஒரு ஃபேக்டர் ரிவீல் பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோஹான் மாறிட்டுருக்காரு, பட் அதுக்கு ஒரு பேரே வைக்க கிடையாது கோஹானு, பட் நம்ம பல வருஷமாக அதை அப்படி தான் கூப்பிட்டுட்ருக்காங்க, இதை இப்போ தான் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே அதை கோஹான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணலை, பார்க்கலாம். சரி இதுக்கப்புறம் என்னங்க, அல்டிமேட் ஃபார்ம் கூட இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் பண்ணாலும் டஃப் கொடுக்கவே முடியாது. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃபியூஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபியூஷன் டான்ஸ் போடுறாங்க கோட்டிங்ஸாக மாறுறதுக்கு. பட் எப்பவும் போல் இவங்க வந்துட்டு அந்த ஃபியூஷன் டான்ஸில் தப்பாக பண்ணி கடைசியில் அந்த குண்டு கோட்டிங்ஸாக மாறிடுறாங்க.
ஏப்பா எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க, இன்னும் அந்த டான்ஸை வந்துட்டு இது பண்ணலையாங்க, இந்நேரத்துக்கு இதை மாஸ்டர் பண்ணியிருக்க வேணாம். அப்போ கோஹான் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பா இருப்பாருங்க, அதை பார்த்தாலே தெரியும் ஏண்டா இன்னும் இதை தான்டா பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த குண்டு கோட்டங்ஸ்னால கோஹானை ஒன்றுமே பண்ண முடியாது, நமக்கே தெரியும். சரி இதுக்கு மேலே பண்ணிகிட்டு இருந்தால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம், வாங்கப்பா கோகுக்கு கோஹானுக்கு ஃபைனலாக ஒரு மேட்ச்சை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க. ரெண்டு பேரும் வந்து நின்றவுடனே சாஷ்டாங்கமாக அப்படியே வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்புறமா தான் ஆரம்பிக்கிறாங்க. மரியாதை தெரிஞ்ச பசங்கப்பா. அண்ட் அங்கே ஃபர்ஸ்ட் உடனே நம்ம கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்டாக மாறுறாரு. அங்கே கோட்டைங் சைட்லேருந்து பார்த்துட்டு இதுதான் அல்ட்ரா இன்ஸ்டிங்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் கோகு சொல்கிறாரு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ஃபைனல் ஃபார்ம் உடனடியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கோஹானும் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே பீரஸும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு கோகுவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் இது தானே அல்ட்ரா இன்ஸ்டிங்ட் அப்படின்ட்டு. ஆமாம் விஸ்ஸும் இருந்துட்டு ஆமாம் இப்போதைக்கு அது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் கோஹான் வந்துட்டு பீஸ்ட் கோஹான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும்போது அப்படியே ஒரு சுழல் காற்று மாதிரி வந்துட்டு அப்படியே அந்த கண்ணு ஒரு செகண்ட் அந்த டெட் ஐஸ் மாதிரி மாதிரி ஒரு பவர் சர்ஜ் கிரியேட் ஆகி அப்படியே நம்ம பீஸ்ட் கோஹான் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகிறாரு. சும்மா விஷுவல்ஸே சும்மா தரமாக பண்ணியிருந்தாங்க, மாங்கா பேனல் தாங்க. ஆனால் மாங்கா பேனலே கிட்டத்தட்ட அனிமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் அனிமேட் ஆகும்போது நினச்சி பார்த்தாலே ஒரே கூஸ்பம்ஸாக இருக்குங்க. கோகு ஒரு செகண்ட் பின்னாடி போயிட்டு அடறாடா இவன் கூட சண்டை போட போகிறோம் அப்படிங்கிற பார்க்குற மாதிரி, விஜிட்டாவும் ஒரு ஷாக்கு போட்டுட்டு இப்படி நிற்கிற மாதிரி. சரி ரைட்டு சண்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்கங்க. இதில் கிட்டத்தட்ட சண்டை கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம வீரஸும் விஸ்வம் தான் பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற நார்மல் பீப்புள்ஸ்னால இவங்க ஃபைட்டை சுத்தமாக ஃபாலோ பண்ணவே முடில. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குதுன்னா இருக்கிற பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பறந்துட்டு போதுங்க. இவங்க பீரஸ் பிளானட்டுக்கு வந்த வண்டி பறக்குது, அந்த வண்டியில் தான் கார்மைன் இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோட்டிங்ஸு அதை போய் காப்பாற்றிட்டு வர்றாரு, அந்த வண்டியும் சேர்ந்து அவங்களையும் சேர்த்து. இவங்க என்னதான் செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டாலும் கோகு கோஹான் ரெண்டு பேருமே ஸ்மைலோடையே சண்டை போடுறாங்க, எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அதுலேயே தெரியுது. இவங்க இப்படி சண்டை போட்டுருக்கோம் ஒருத்தர் மட்டும் செம்ம கானில் சுற்றிட்டுருக்காரு, அது யாருன்னு தெரியுமாங்க, விஜிட்டா கிடையாது பீரஸ். அவர் ஏன் கானில் இருக்காருன்னு பார்த்தா பீரஸோட பிளானட்டில் தானே நடக்குது எல்லாமே, சும்மா தெரிக்குது. அடே என் பிளானட்டுக்கு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செம்மையான ஒரு பேட்டில் போயிட்டுருக்குங்க. பட் யார் வின்னர்னு தெரில, அடுத்த சாப்டரில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த சாப்டர்லேயும் ஃபைனலாக சொல்லுவாங்களா இல்லை பீரஸ் இருந்துட்டு போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ள பூந்து நிறுத்திட்டு வரான்னு தெரியல. பட் இப்போதைக்கு த ஸ்ட்ராங்கஸ்ட் சேன்ஸ் மொத்தமாக அந்த பிளானட்டில் இருக்கிற நாலு பேருமே அங்கே தான் இருக்காங்க. கோகு வெஜிட்டா கோஹான் அண்ட் புரோலி. இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்க லிமிட்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவர் தான் வரணும். அந்த அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஃப்ரீஸா வந்தால் தான் தெரியும். சரி ரைட்டு, இதுக்கு மேலே அடுத்த சாப்டரில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இந்த நாலு பேரில் யாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறத மறக்காமல் போல் நான் ஒன்று வைக்கிறேங்க, அந்த போலில் வந்துட்டு ஓட் பண்ணுங்கள், பார்ப்போம் யாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூ ஆல்ரெடி நோ எனக்கு யார் பிடிக்கும்ன்ட்டு, யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு எனக்கும் ஆவலாக இருக்குங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் கேரக்டர் தோக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அந்த போலில் ஓட்டை போடுங்க, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக போட்டிருப்பேன் இந்நேரத்துக்கு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் பை பை.